அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சீவக சிந்தாமணி இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஸோ அதனால் எந்த இடத்த ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த டாபிக் வந்து எதில் வருதுன்னா 9வது வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இயல் 7 அதில் 2வது டாபிக் சீவக சிந்தாமணி. இந்த டாபிக்ல இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. இன்பங்களை துறந்து துறவு போட வேண்டும் எனும் கருத்து அமைந்த காப்பியம் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு போட வேண்டும் எனும் கருத்து அமைந்த காப்பியம் சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் யாது? ஆப்ஷன் ஆதா சரியான விடை மனநூல். சீவக சிந்தாமணிக்குரிய மற்றொரு பெயர் மனநூல். மனநூல் மூணு சொல்லினா அத்ததா. க்வெஸ்சன் 3, சீவக சிந்தாமணியின் இளம்பகங்கள் எத்தனை? ஆன்சர் 13. சீவக சிந்தாமணியின் இளமகங்கள் 13. அடுத்த க்வெஸ்சன் 4, சீவக சிந்தாமணியை இயற்றியவர் யார்? ஆன்சர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணியை இயற்றியவர் திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் யாது? ஆன்சர் நரிவிருத்தம். சீவக சிந்தாமணிக்கு முன்னோட்டமாக திருத்தக்க தேவர் பாடிய நூல் நரிவிருத்தம். ஏமாங்கத நாட்டு வளம் இளம்பகம் எது? ஆன்சர் நாமங்கள். ஏமாங்கத நாட்டு வளம் அமைந்த இளம்பகம் நாமங்கள். க்வெஸ்சன் 7, திருத்தக்க தேவர் பின்பற்றிய சமயம் எது? ஆன்சர் சமணம். திருத்தக்க தேவர் பின்பற்றிய சமயம் சமண சமயம். அடுத்ததா க்வெஸ்சன் 8, பொறுத்துக விடை வந்து வலது பக்கத்தில் இருக்கு பாருங்க. தெங்கு என்னும் சொல்லுக்கு தேங்காய் என்பது பொருள். வறுக்கை பலாப்பழம், கழனி வயல், அடிசில் சோறு. க்வெஸ்சன் 9, நெறிமறுப்பு எருமை வெறிக்கமல் கழனி இத்தொடரின் கோரிட்ட சொற்களின் பொருள் யாது? நெறி கமல். ஸோ இதற்கு உண்டான பொருள் யாது? ஆன்சர் கொம்பு மனம். நெறி என்பதன் பொருள் கொம்பு, கமல் என்பதன் பொருள் மனம். வள்ளல் கைத்தல மாந்தரின் மால்வரை கொள்ளை கொண்ட கொழுநதி குப்பையை என்னும் அடியில் இடம்பெற்றுள்ள நயம்? ஆன்சர் எதுகை. வள்ளல் கொள்ளை இல்லு இல்லு, அதாவது பாடலின் அடிதோறும் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. க்வெஸ்சன் 11, ஐம்பெருங்காப்பியத்தில் இடம் பெறாத நூல். ஆன்சர் நீலகேசி. ஐம்பெரும் காப்பியத்தில் இடம் பெறாத நூல் நீலகேசி. ஐந்திருங்காப்பியங்களில் ஒன்று நீலகேசி. க்வெஸ்சன் 12, பலம் நிறைந்த ஏமாங்கத நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் டேஸ் வகையான உணவுகள் கிடைக்கின்றன. ஆன்சர் 1000. பலம் நிறைந்த ஏமாங்கத நாட்டில் உள்ள ஊர்களில் நாள்தோறும் 1000 வகையான உணவுகள் கிடைக்கின்றன. ஏமாங்கத நாட்டில் உள்ள மணி மாடகங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 1000. ஏமாங்கத நாட்டில் உள்ள மணி மாடகங்களின் எண்ணிக்கை 1000. சீவக சிந்தாமணியின் நாமங்கள் இளம்பகத்தில் டேஸ் என்னும் பகுதி நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. ஆன்சர் நாட்டு வளம். சீவக சிந்தாமணியின் நாமங்கள் இளம்பகத்தில் நாட்டு வளம் என்னும் பகுதி நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. திருத்தக்க தேவரின் காலம். ஆன்சர் 9வது நூற்றாண்டு. திருத்தக்க தேவரின் காலம் 9வது நூற்றாண்டு. க்வெஸ்சன் 16, விருத்த பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம்? ஆன்சர் சீவக சிந்தாமணி. விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி. க்வெஸ்சன் 17, வெறிக்கமல் கழனியில் உள்ளர் வெள்ளமே இவ்வடி உணர்த்தும் பொருள் யாது? மனம் வீசும் வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது. அடுத்ததான் பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும். தெங்கு தேங்காய், இசை புகழ், வறுக்கை பலாப்பழம், நெற்றி உச்சி, மால்வரை பெரிய மலை, மடுத்து பாய்ந்து, கொழுநிதி திரண்ட நிதி, மறுப்பு கொம்பு, வெறி மனம், கழனி வயல், செறி சிறந்த, இரிய ஓட சூழ் கரு, அடிசில் சோறு, மடிவு சோம்பல், கொடியனார் மகளிர், நற்றவம் பெருந்தவம், வட்டம் எல்லை, வெற்றம் வெற்றி. அடுத்த பாடப்பகுதியில் இருக்க இலக்கண குறிப்பு. நற்றவம் பண்பு தொகை, செய்கோளம் இது வந்து வினைத்தொகை, தேமாங்கனி தேன் போன்ற கனி, அதாவது போன்ற என்னும் உறுப்பு வந்துச்சுன்னா அது வந்து ஓமை தொகை, இறைஞ்சி வினையச்சம், கொடியனார் இடைக்குறை. அடுத்ததா பகுப்பத உறுப்பிலக்கணம்.
இறைஞ்சி, இறைஞ்சி குட்டல் ஈ. இறைஞ்சு என்பது பகுதி, ஈ என்பது வினையச்ச விகுதி. ஓம்பு வார், ஓம்பு குட்டல், இவ் குட்டல் ஆர். ஓம்பு என்பது பகுதி, இவ் என்பது எதிர்கால இடைநிலை, ஆர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க நூல்வெளி. சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று. இது விருத்த பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியமாகும். இளம்பகம் என்ற உட்பிரிவுகளை கொண்டது. 13 இளம்பகங்களை கொண்டுள்ள இந்நூல் மனநூல் எனவும் அழைக்கப்படுகிறது. நாமங்கள் இளம்பகத்தில் நாட்டு வளம் எனும் பகுதி பாடப்பகுதியாக அமைந்துள்ளது. இதன் ஆசிரியர் திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர். இவர் இன்பச்சுவை மிக்க இலக்கியமும் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றினார். திருத்தக்க தேவரின் காலம் வந்து 9ஆம் நூற்றாண்டு. சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் என்னும் நூலை இயற்றினார். சீவக சிந்தாமணி இந்த டாபிக் வந்து ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த டாபிக்ல இருந்து கண்டிப்பா க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த டாபிக் வந்து நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட PDF உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் எதனா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதற்குண்டான ரீப்ளை வந்து நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.